விவேகம் அகாடமி அண்ட் கெரியர் கைடன்ஸிலிருந்து அன்பான வணக்கங்கள். தமிழ்நாடுல இருக்கிற எந்த காலேஜுக்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இந்த கோர்ஸ் என்னென்ன இடத்துல அவைலபிளாக இருக்குது, இந்த கோர்ஸ் படித்தா நமக்கு என்னென்ன வேலை கிடைக்கும், அதுக்கு எவ்வளோ சேல்ரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் வந்து ஒரு 3 years கோர்ஸ் தான். ஸோ அன்றைக்கி பசியை தீர்க்கிறதுக்கு எப்படி சத்திரம்னு ஒன்று இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படித்தீங்கன்னா இந்த ஹோட்டலை வந்து எப்படி ரன் பண்ணலாம், அதோட மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் யாராவது கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் உங்களோட இங்கிலீஷ் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் ஒரு 50% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இந்த பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து என்னென்ன காலேஜில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாரத் யூனிவர்சிட்டி சென்னையில் இந்த கோர்ஸ் இருக்குது. அன்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கும்பகோணத்தில் இருக்குது. அப்புறம் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மும்பை, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பெங்களூர், ஹைதராபாத், நம்ம சென்னையிலே கூட இருக்குது. ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 lakhsலேருந்து 2 lakhs கிட்ட ஆகும். இந்த காலேஜில் நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணுவீங்க இல்லையா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ், பர்சனாலிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், ஹவுஸ்கீப்பிங், ஹைஜீன் அண்ட் சானிடேஷன், ஹவுஸ்கீப்பிங் அண்ட் லாண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ், ஃபுட் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃப்ரெஞ்ச், அட்வான்ஸ் அக்கௌண்ட், ஃபுட் இன்ஜினியரிங், ஹோட்டல் எக்கனாமிக்ஸ், ஹவுஸ்கீப்பிங் 1 and 2, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் கேட்ரிங் அண்ட் F&B மேனேஜ்மெண்ட், பார் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், கேட்ரிங் மேனேஜ்மெண்ட், ட்ராவல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் டெக்னிக், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ நான் இந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து படிச்சுட்டேன், எனக்கு எங்கெங்க இருந்து ஜாப்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அதாவது தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ், ரெடிசான், த லீலா, லீ மெரிடியன், அதுக்கப்புறம் டாமினோஸ், ஐடிசி, இந்த மாதிரி கம்பெனிஸ் ஹோட்டல்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஜாப் ஆஃபர் பண்ணுவாங்க. அங்கே எனக்கு என்ன ஜாப் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி. இவங்க வந்துட்டு இந்த கிச்சன், ரிசப்ஷன், ரெஸ்டாரண்ட், ஹவுஸ்கீப்பிங், அட்மினிஸ்ட்ரேஷன், மார்க்கெட்டிங், இது எல்லாத்துலேயுமே இங்கே வந்து ட்ரெயின்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 lakhsலேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கேபின் க்ரூ. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேசஞ்சர்ஸ் அப்புறம் இந்த கஸ்டமர்ஸ் வந்து சேஃபாக இருக்காங்களா, கம்ஃபர்ட்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத இவங்க வந்து செக் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா ஒரு 7 lakhs கிட்ட கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேல்ஸ் மேனேஜர். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டீம் இது எல்லாத்தையுமே இவங்க வந்துட்டு மேனேஜ் பண்ணிப்பாங்க, பார்த்துப்பாங்க இந்த சேல்ஸ் பார்த்திலாம். ஸோ இவங்களுக்கு சேலரி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 lakhs கிட்ட கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். இவங்க வந்துட்டு இவங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs கிட்ட கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல் டெவலப்மெண்ட் மேனேஜர். இவங்க வந்து இந்த ஹோட்டலோட டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையுமே இவங்க வந்து அடிக்கடி செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு சேலரி வந்துட்டு ஒரு 5.5 lakhs கிட்ட கிடைக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஹவுஸ்கீப்பிங் மேனேஜர், கிச்சன் செஃப், ஃப்ரண்ட் டெஸ்க் ஆஃபீஸர், ரிசப்ஷனிஸ்ட், அப்புறம் ஈவென்ட் மேனேஜர், ஹோட்டல் மேனேஜர், இந்த மாதிரி நிறைய ஜாப் ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாமல் இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். இல்லை பிஎஸ்சி பண்ணிவிட்டு நான் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சுட்டு இந்த எம்எஸ்சி ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட்குள்ளே நீங்கள் போய் படிக்கலாம். இல்லைனா நீங்கள் எம்பிஏ கோர்ஸ் எடுத்து கூட நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு கோர்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த காலேஜஸ் உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.